ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அசாசின் கியூரி கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம ஆர்சிபியோட கேம் பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதனால வேறு உங்கள் அம்மையான சப்ஸ்கிரைப் தான் வச்சுருக்கோம். ப்ளீஸ் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் பங்கர் தான் பார்த்தீங்கன்னா பேட்டிங் கன்சல்டன்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா புதுசாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, பிட் பண்ணி வந்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ நான் வந்து கேம் பிளான் போயிடுவோம். முதல் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜேசன் ராய். ஸோ ஜேசன் ராய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்ஸ்மேன், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் வந்து அவ்வளோ பேர் ரெக்கார்டு இருந்த மாதிரிலாம் தெரில. ஸோ ரெண்டாவது பிளேயர் பார்த்தீங்கன்னா கைல் ஜேமிசன், நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ பவுலர் வந்து பார்த்திங்கன்னா டீமில் வந்து ஒரு தேவை இருக்குது. ஸோ அவர் வந்து இவர் நிரப்பலாம். இன்னொரு பார்த்தீங்கன்னா கிறிஸ் மோரிஸ், ஏன்னா ஏற்கனவே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, திருப்பி எடுக்கிறாங்களான்னு வந்து ஒரு டவுட்டு தான், பட் ஒரு சில எடுத்தால் கூட நல்லது, ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பாலர் இல்லை. மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித்து. ஸோ ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா புதுசாக ரிலீஸ் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ எடுத்தான்னு வச்சா சும்மா தாறுமாறாகும். ஸோ கண்டிப்பாக எடுப்பாங்க நம்புகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி, ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு. ஸோ ஒருவேளை டிவிலர்ஸ் விக்கெட் கீப்பிங் பார்க்குறேன்னா அலெக்ஸ் கேரி தான் பார்த்தாகணும். அந்த மாதிரி இவங்களை எடுத்தால் அலெக்ஸ் கேரி எடுத்தால் பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிவிலர்ஸ் வந்து விக்கெட் கீப்பிங் பிடிப்பாரா மாட்டாருன்ற அந்த ஒரு இது தான் ஸோ வாங்குறதுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து 35 கோடி ரூபா வச்சுருக்காங்க. இந்த 35 கோடியை வந்து ஒரு 15 கோடிக்கு மட்டும் ஸ்டீவன் ஸ்மித்துக்கு கொடுத்துரு அவரை வாங்கி, அதுக்கப்புறம் வேறு எல்லா பிளேயர்ஸையும் 2-2 கோடிக்கு நம்ம வந்து வாங்கினாங்க அப்படின்னா டீமில் வந்து ஒரு பெரிய பிளேயர் ஒன்று கிடச்சிருவார். ஓப்பனிங் இறங்குறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர் வந்து டேனியல் சாம்ஸ் இருக்கார், ஒரு பெரிய ஒரு பேட்டிங் பிளப்பி நல்ல ஃபார்மில் வந்து பிக் பாஸில் நல்லா ஆடி இருக்காரு. ஸோ அதெல்லாம் ஓகே. ஸோ அந்த 35 கோடி வந்து எப்படி அவங்க கரெக்டாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ற பிளேயர்ஸை வாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அவங்க பார்க்கணும். இன்னொரு விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அசஸின் டிஜி கேமிங். டாடா, சி யூ, பை பை.